யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கு சிறப்பு சலுகையாக YT20 என்ற கூப்பன் கோடினை பயன்படுத்தி சன் நெக்ஸ்ட் சந்தா தொகையில் 20% தள்ளுபடி பெறுங்கள். உடனே சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ வணக்கம் தமிழா. உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி. எஸ், தினமும் ஒரு ஒரு நாளும் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பெஷலான கெஸ்டோட தான் நம்ம டேவே ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா. அந்த வகையில இந்த அட்டகாசமான மார்னிங்ல ஒரு அட்டகாசமான கெஸ்டோட தான் நம்ம டேவே ஸ்டார்ட் பண்ண போறோம். அவர் யாருன்னு நான் சொல்றதை விட நீ ஒரு பில்டப் கிரியேட் பண்ணி வச்சிருப்ப இல்லையா. கமான், நவ் சீ மை பில்டப். அதாவது எல்லாரும் சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் பறந்து பறந்து அடிப்பாங்க, ஆனா இவர் சினிமாக்கு வந்ததே பறந்து பறந்தமா வந்தாரு. பறந்து வந்தாரா? ஆமா, வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு வந்து நடிக்க வந்திருந்தா கூட தமிழ் சினிமா மூலம் தான் இவர் வந்து அறிமுகமானாரு. தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி தெலுங்கு சினிமாவில் சும்மா அப்படியே களைக்கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் தமிழ் சினிமாவில் என்னுடைய முத்திரையை நான் பதித்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியான பல படங்களை வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு டேஷிங்கான ஒரு டான்சர், ஃபண்டாஸ்டிக்கான ஃபைட்டர், அருமையான ஆக்டர். So let's welcome ஜெய் ஆகாஷ் சார். சார் வெல்கம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். சோ இப்போ ஆக்டிங் குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விமர்சனங்கள்லாம் வராது, வந்து ஒரு சாதாரணமான விஷயம். பட் ஆக்டிங் தான் என்னோட கெரியர் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய கிரிட்டிசிசம் வந்தது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டேன். அதையும் கண்டிப்பா நான் தாங்குவேன் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணி தான் வந்திருக்கீங்க. அண்ட் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தது கேட்ட மாதிரியே இன்னைக்கு ஜெயிச்சியும் காட்டியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல எனக்கு டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் முதல் முறை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனால் மைக்கேல் ஜாக்சன். எல்லோரும் போலேயுமே மைக்கேல் ஜாக்சன் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவர் மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ பிரபுதேவா சாரை பார்த்தனோ அந்த சிக்குப்புக்குறையிலேருந்து, அதுக்கப்புறம் அவர் மாதிரியே ஒரு டான்ஸர் ஆகணும், ஒரு ஃபேமஸ் ஆகணும் சொல்லி அவர் மாதிரி டான்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து லண்டனில் வந்து ஸ்பெஷலாக இந்த ஸ்ரீலங்கன் டெம்பிள்ஸ் அண்ட் இந்தியன் டெம்பிள்ஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். பார்ட்டிசிபேட் பண்ணுற டைமில் நிறைய டைம் வின் பண்ணியிருக்கேன். ஸோ வின் பண்ணுறப்ப, ஏ நல்லா டான்ஸ் பண்ணுறியே, பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்க, ஏன் நீ ட்ரை பண்ண சொல்லி ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் என் மச்சான் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொன்னான்னா, டேய் நீ நல்லா டான்ஸ் பண்ணுற, ஆனால் உன்ன மாதிரி உன்னை விட சூப்பராக டான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அங்கே இந்தியாவில் இருக்காங்க, நீ போனியன்னா குரூப்பில் உன்னை டான்ஸ் பண்ண விடுவாங்க ஒரு அளவுலையே, நீ வந்து ப்ரோக்ராம் மாஸ்டர் ஆக முடியாது, நீ ஹீரோவாக முடியாது சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வைராக்கியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ நான் அவனை சேலஞ்ச் பண்ணேன், ஏய் நான் டெஃபரெண்ட்டாக போய் ஒரு படத்தில் டான்ஸ் பண்ணுவேன், ஹீரோ ஆகும் சொல்லி சேலஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் கடவுள் பண்ணி தான் வந்துட்டேன். அதாவது எல்லா நடிகர்களுக்குமே இந்த ஆடிஷன் கதைகள், ஆடிஷன் கதைகள் இருக்கும், அதை கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம சாரோட ஆடிஷன் கதை நீ கேட்டது இல்லையே, அலைப்போயுது அப்படிங்கிற மிகப்பெரிய திரைப்படத்துக்கு வந்து சார் வந்து ஆடிஷன் போயிருக்காரு. சார் அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லிட்டீங்களா? ஆக்சுவலி நான் ஆக்ட் பண்ணுறதுக்காக போகல. எனக்கு ஃபஸ்ட்லேருந்து என்னென்னா, என்னை வந்து சுவாசினி மேடம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு டிவி சீரியல் ஒன்று அப்போ பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, அதில் வந்து ஹீரோவாக பண்ண சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட் ஆசை என்னென்னா, ஃபஸ்ட் ஒரு இதை மட்டும் ட்ரை பண்ணலாம், ஒரு படத்தில் டான்ஸ் பண்ணிடலாம் புதுவா மாஸ்டர்லாம்னு சொல்லி. ஸோ அப்போ அவங்க டேரக்டர் சொல்லிட்டேன், எனக்கு வந்து டான்ஸ் பண்ணுறது ஆசை, டான்ஸ் இருந்தால் கொடுங்கன்னு. அப்போ அவங்க சிரிச்சிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு என் ஃபோட்டோஸை வாங்கிட்டு என்னை விட்டாங்க. நான் மறுபடியும் திருப்பி லண்டன் போகிறது டைம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு 3 days இருக்குது லண்டன் போகணும். அந்த டைம் கவிதாலயிலேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, கே பாலிசி சார் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வந்து, இப்படி சுவாசினி மேடம் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், ரோஜாவனம் ஒரு படம் பண்ணுறோம், அது இதுக்கு முன்னாடி பூவேலி ஒரு படம் பண்ணாங்க, செல்வா சார் டேரக்டரு, கார்த்திக் சார் ஹீரோ, அதில் ஒரு செகண்ட் ஹீரோ கேரக்டருக்கு, அதுக்காக அவங்கள பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ நான் போனப்போ அங்கே புஷ்பா கன்சுவாமி மேடம் தான் பார்த்தாங்க. பார்த்தோன்னே டக்குனு இப்போ சொன்னாங்க செகண்ட் ஹீரோ கேரக்டருக்குன்னு. அப்போ நான் டக்குனு என்ன கேட்டேன்னா, எனக்கு டான்ஸ் இருக்கான்னு கேட்டேன், சாங் இருக்கான்னு. ஆ இருக்கு இருக்கு, 2 songs இருக்குண்ணா. அப்போ சரி ஓகே என்னதுக்கப்புறம், அப்புறம் டேரக்டர் செல்வா சார் வந்தார், அவர் என்ன பார்த்தாரு, பார்த்தோன்னே ஓகே பையன் கரெக்டாக இருக்கான். ஏன்னா அது ஒரு என்ஆர்ஐ கேரக்டர். இப்போ அலைப்பாயுதில் என்னாச்சுன்னா, அது நான் கேட்கல, சுவாசி மேலே பார்த்துட்டு வெளில வரும்போது மனித சார் என்னை பார்த்தாரு, பார்த்துட்டு அவரோட அசிஸ்டண்ட் சொல்லி என்ன ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அலைப்பாயுதில் அந்த கேரக்டருக்கு. ஸோ டைலாக்ஸ் கொடுத்தாங்க, எனக்கு கொடுத்த டைலாக் வந்து இந்த தில்சே படத்தை தமிழில் உயிரேன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதில் ஒரு டைலாக் இருக்கும், ஷாருக் கான் பேசுகிற டைலாக்கு, இந்த இந்த ஊர் பிரஜைகளை வந்து இன்டர்வியூ எடுத்துன்னு சொல்லி. எனக்கு அந்த பிரஜைகளே வராது. எப்படின்னா, நிறைய தமிழ் படம் பார்ப்பேன், தமிழ் நல்லா புரியும், தமிழ் ஸ்கூலுக்கு போய் பண்ணியிருக்கேன், தமிழில் ஜிசிஎஸ்சி டெஸ்ட் கூட எழுதியிருக்கேன். ஆனால் பேசுறது எப்படின்னா, நிறைய இங்கிலீஷ் கூட மிக்ஸ் பண்ணி வரும் தமிழ், அப்புறம் அந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வரும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஸ்ரீலங்கன்ஸ் தானே. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏதோ அண்ட் ஆக்டிங் தெரியாது, ஓப்பனாக எனக்கு ஆக்டிங் தெரியாது, டான்ஸ் பண்ணுவேன் ஆக்டிங் தெரியாது. ஸோ கொடுத்தத பேசிட்டு நான் வந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து வந்துச்சு ஃபோன், எனக்கு கவிதாலேருந்து ஃபோன் வந்துச்சு. ஸோ கவிதாவில் ஃபோன் வந்தப்போ அங்கே அவங்களுக்கு பிடிச்சிச்சேன் அந்த செகண்ட் இயர் கேரக்டருக்கு, என்னை செலக்ட் பண்ணாங்க, நான் ரோஜா வந்து செகண்ட் இயர் ஆகிட்டேன். தென் லேட்டரும் எனக்கு தெரிய வந்துச்சு, வேறு மெட்ராஸ் டாக்கீஸில் இருந்த என் படம், நான் தெலுங்கில் ஹீரோ நடிச்ச படம் சூப்பர் ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க,
பொம்பளை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் கேட்டேன் எனக்கே அந்த அலைப்பாயில் செலக்ட் பண்ண கேட்டேன். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க பையன் நல்லா இருக்கான் ஆனால் அவனுக்கு தமிழும் சரியாக பேசுகிறதில்ல, அப்புறம் ஆக்டிங் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னாங்க. ஸோ இது ரோஜாபுரத்தில் அப்படின்னா ஒரு என்ஆர்ஐ கேரக்டர், ஸோ அது செட் ஆகிடுச்சு, அதில் செலக்ட் ஆகிட்டேன். இந்த எபிசோடை உங்கள் சன் நெக்ஸ்டில் எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழுங்கள். இப்போதே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.